வணக்கம். உங்களின் அகத்திய சித்தன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி. இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியத்தினுடைய சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற பாடத்தில் நடையும் இயந்திர மனிதனும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று, ஏன் காணவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு விடையளிக்க போகிறோம். ஸோ முதல்ல நடையும் இயந்திர மனிதம், இது என்ன? ஒரு முயல் வந்து காட்டுக்குள்ளே இருந்தது. காட்டுக்குள்ளார ஒரு மரத்து மேலே அப்படியே படுத்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பூச்சி, ஏகப்பட்ட கால் இருக்கும்ல அட்டைப்பூச்சிக்கு, அந்த அட்டைப்பூச்சி அப்படியே மெதுவாக நடந்து போச்சு. உடனே அந்த முயல் என்ன பண்ணுச்சு, அட்டைப்பூச்சி நில்லு அப்படின்ச்சு. உடனே என்ன என்னப்பா அப்படின்னு சொல்லி அட்டைப்பூச்சி கேட்டுச்சு. உடனே முயல் சொன்னிச்சு, டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா, நாலு காலை வச்சுக்கிட்டே நம்மளால் என்னால் வந்து ஓடுறது ஒடியாறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு காலை வச்சுக்கிட்டு எப்படிதான் நகுத்துற, எப்படி நகர்ந்து போகிற, எனக்கு ஒன்றும் புரியல, எந்த காலுக்கு அப்புறம் எந்த காலை எப்படி எடுத்து வைக்கணுன்றது உனக்கு எப்படி தெரியுது, எப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லி முயல் வந்து கேட்டுச்சு. உன்ன அந்த அட்டைப்பூச்சி சொன்னிச்சான், டே போடா சும்மா நீ வந்து ஏதாவது ஒன்று பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஊர்ந்து போச்சு. கொஞ்சம் தூரம் தாண்டி போன வாட்டி அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆமாம், எந்த காலை எப்போ எடுத்து வைக்கிறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்போது இந்த காலை எடுத்து வைக்கலாம், இந்த காலை எடுத்து வைக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு காலுக்கார் ஞாபகமாக நடக்க ஆரம்பிச்சுது பாருங்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சுருண்டு உளுந்துருச்சு. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். என்ன சார் இதில் என்ன புரிஞ்சிக்கிறது? மனித பிறப்புக்கும் மற்ற எல்லா பிறப்புகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரே ஒரு வித்தியாசம். அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா இயந்திரத்தனம். எல்லா உயிரினங்களும் எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் பீரியடில் அதனால் நகர முடியுமோ, நகர்றது நகரும், பறக்கிறது பறக்கும், நடக்கிறது நடக்கும், ஓடுறது ஓடும், ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா அதில் அந்த வேலையை பண்ணணும். ஆனால் ஒரு மனிதன் இருக்கான்ல, ஒரு குழந்தை, குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் வரைக்கும் ஆகிடும் எந்திரிச்சு நின்று நடக்கிறதுக்கே. மனிதனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவனால் பிறந்தவொன்னே எந்திரிச்சு ஓட முடியறதில்ல. அவர் கமந்து நிமிந்து எந்திரிச்சு ஓட முடியுமானா முடியாது. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும், ஒரு வருஷமாவது ஹெல்ப் பண்ணும், அப்போ தான் அவன் நடக்கிறான். சரிங்க சார், இதனால் மனிதனுக்கு என்ன நன்மை, விலங்குகளுக்கு ஏதாவது தீமை இருக்கா? மனிதனுக்கு என்ன நன்மை, மனிதன் தன்னை எப்படி வேணுமோ அப்படி தயார்படுத்திக்க முடியும். ஆனால் மற்ற உயிரினங்கள் எதுவுமே தன்னை வேற மாதிரி தயார் பண்ணிக்க முடியாது. இயந்திரத்தனம் அது எப்படி படைக்கப்படுதோ அதே இயந்திரத்தனத்தோடு மட்டும்தான் அது செயல்பட முடியும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை, தன்னை எப்படி வேணாலும் தயார்படுத்திக்கிட்டு நடக்கலாம், காரில் போகலாம், சைக்கிளில் போகலாம், கார் லாரி ஓட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஃப்ளைட் ஓட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மனிதனால் அக்கஷ்டமாக முடியுது. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே இயந்திரத்தனம்னா என்னன்னே தெரியாமல் பிறக்குது. நம்மளும் அப்படி தான் பிறந்தோம், சும்மா ஒரு பொம்மையை பார்த்தாவே சிரித்தோம். இந்த முதல் முறை நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கேர்ஃபுல்லாக நடந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம எந்த வேலையெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கும். கவனிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம், எப்பா இதுக்கு மேலே உன் ஹெல்ப் தேவையில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடம்புக்குள்ளார ஒரு இயந்திரத்தனம் இருக்குது, ஒரு இயந்திர மனிதன் இருக்கான். அந்த இயந்திர மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டேக் ஓவர் எடுத்துக்கிறான். டேக் ஓவர் எடுத்துகிட்டு அந்த வேலையை அவனே பண்ணிடுவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா ஒரு டூ வீலர் எடுத்து ஓட்டுறோன்னு வச்சுங்களேன், ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனாங்கன்னா எதை வேணாலும் இவர் சிந்திக்கலாம், பிரேக்கு போடும், கிளச்சு போடும், கீரை மாற்றும்,
லைட்டு போடும், லைட் ஆஃப் பண்ணும், எல்லாம் ஆறு நடிக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் இது முழுமையாக தெரிஞ்சு நடக்குதா அப்படின்னா முழுமையாக தெரியணுன்ற அவசியமே இல்லை. ஏன்? ஏன்னா இயந்திர மனிதன் வேலை செய்கிறான். ஆனால் இந்த இயந்திர மனிதனுக்கு ஒரு குணம் இருக்குது. என்னன்னா புதுசாக ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, உடனே என்ன தெரியுமா பண்ணுவான், எஸ்கேப் போயிடுவான். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு நாய் குறுக்கில் வந்துருச்சு. இப்போது இயந்திர மனிதன் காணாமல் போயிடுவான். எப்பா நீ பார்த்துக்குப்பா, எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ நம்ம தான் வேலை செய்யணும், எப்படியாவது பிரேக்கை போட்டு நிறுத்தி ஏதோ ஒன்று பண்ணும். மறுபடியும் என்ன பண்ணுவான், கொஞ்சம் தூரம் போனவொடனே மறுபடியும் அவன் வந்துடுவான், ஆனால் இனிமேல் நான் வண்டியை ஓட்டிக்கிறேன்னா நீங்கள் ஏதாவது வேறு வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு வந்துடுவான். ஒட்டு மொத்தத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை இயந்திர மனிதன்கிட்ட, நமக்குள்ளே இருக்கிற ஒரு இயந்திர மனிதன் இருக்கான், அவங்ககிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நம்ம சுயநிலவே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இயந்திர மனிதனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சுயநினைவோடு நம்ம சில வேலைகள் செஞ்சோம் அப்படின்னம்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுங்களா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், புதுசாக ஒரு டூ வீலர் ஓட்டும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்தீங்க. எங்கேயோ மலை உயரத்துலேருந்து ஒருத்தர் குதிக்கிறான் த்ரில்லிங்க அப்படின்னா, மொதல் முறை பண்ணும்போது என்ன வரப்போகுதுன்னு தெரியாது அவனுக்கு. அப்போ இயந்திர மனிதன் அங்கே இல்லவே இல்லை, அதனால் அது த்ரில்லிங்காக இருக்கு. இதே பத்து முறை குதிக்கிறான்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் இயந்திர மனிதன் வந்துடுவான், எப்பா இது இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீ போயிடும்ன்றான். ஆனால் உண்மையான வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னா, இயந்திர மனிதனை தேவையானப்போ நம்ம உபயோகப்படுத்திக்கணும், மீதி நேரத்தில் தள்ளி வைக்கணும். சரி, அதுக்கு நம்ம ரொம்ப இது வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் பண்ணுறேன் பண்ணி காட்டுறேன்டா அப்படிம்போம், ஈஸியான விஷயங்களா ஓ அப்படின்றோம், அதை பண்ண முடியாது அது வேறு விஷயம், இதெல்லாம் நான் பண்ணுவோம்னா அப்படின்ற ஒரு சாக்கில் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, இயந்திர மனிதனை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நாம இருக்கணும். அது எப்படி சார் நம்ம நாம இருக்கிறது அப்படின்னா, அதுதான் நடையும் இயந்திர மனிதன். நீங்கள் நடக்கிறதே இயந்திரத்தின் மூலம் தான் நம்ம நடக்கணும். நடங்க பாருங்கள், தன்னால் கால் எடுத்து கால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம சும்மா நான் நடக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் நான், இங்கேருந்து அது வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ணுறது மட்டும்தான் நான். ஓகே சார் எனக்கு ரூட்டு தெரியும் சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடப்பார், நம்ம ஃபோன் பேசுவோம். அது இப்போ வண்டி இப்படி ஓட்டுறாங்க பாருங்க, வண்டி அது பாட்டு போகுது, நம்ம பாட்டு பேசிட்டு போகிறோம். அப்படி இல்லாமல் காலடி எடுத்து வைக்கிறத நான் இப்போ கவனமாக நான் எடுத்து வைக்கிறேன், இயந்திர மனிதன் இல்லாமல் நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு குழந்தைய எடுத்து வைக்கிது பாருங்கள் கவனமாக, அந்த மாதிரி நீங்கள் நடந்து பாருங்கள். அப்படி நடந்தீங்கன்னா என்ன சார் ஆகும், பயங்கர த்ரில்லிங் ஆகிரும். இந்த மோட்சத்துக்கு போகிறது, மோட்சத்துக்கு போகிறது, கடவுளை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் உணர்வீங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தார், சார் நான் சாய்பாபா கும்பிட்றேன் சார், நான் நினச்சதெல்லாம் நடக்கும் சார் அப்படின்னு. அப்படியா சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. என்ன ஹெல்ப் பண்ணும், ஒரு வாரத்துக்கு சாய்பாபாவை நினச்சிக்கங்க, பல்லு கலக்காதீங்க, உங்கள் பல்லில் இருந்து நாற்றம் வராமல் இருக்குமா அப்படின்னு. அது எப்படி சார் வராமல் இருக்கும், அப்போது உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை சாய்பாபாவால் செய்ய முடியாது, ஆனால் உங்களால் கற்பனையே பண்ண முடியாத ஒரு வேலையை அவர் உங்களுக்காக ஈஸியாக எப்படி சார் முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் இது நல்ல கேள்வி தான் சார், நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு போனார். உங்களுக்கும் பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, ஏன் காணவில்லை? ஸோ இதுவரைக்கும் புதுசாக வீடியோ பார்த்தவங்க கூட பார்த்துருக்கலாம். இந்த ரெண்டாவது கேள்வி யாருக்காக அப்படின்னா, நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ், அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கே சார் காணோம், எங்கே திடீர்னு காணாமல் போயிட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை ஆகி போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ நாள் எங்கே சார் பண்ணீங்க, இவ்வளோ நாள் ஆச்சு ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி.
அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது. ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னா, நான் இந்த ஒரு தவம் பண்ணுவேன். தவம்னா என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது ஒரு தவம். தவம்னா எப்படின்னா, என்ன பண்ணணுமோ அதுக்குள்ளற இன்டெப்த்தில் நுழையிறது. அது ஆக்சுவலாக வார்த்தையில் சொல்ல முடியாது. என் கண் திறந்திருக்கும், என் கண்ணுக்கு முன்னால் ஆளுங்களாக இருப்பாங்க, ஆனால் முழுமையாக அவங்கள தெரியாது. ஏன்னா நான் வேறு ஏதோ ஒரு தளத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே இருப்பேன். எல்லா சயின்டிஸ்ட்டுகளும் இதை தான் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தவம். இதுக்குள்ளார நுழைஞ்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப நல்லா தெரிஞ்ச பேர் கூட ஞாபகம் வராது. கண்ணுக்கு முன்னாலேயே ஒருத்தர் பேசுவார், ஆமாம் ஆமாம் அப்படி இப்படின்னு கேட்பேன், ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னா நான் வேறு ஒரு விஷயத்தில் உள்ள எங்கேயோ இருப்பேன். இந்த உள்ளங்கிறத பற்றி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுலேருந்து நான் வெளியே வர்றது கஷ்டம். அந்தளவுக்கு இன்டெப்த்தாக அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போது இந்த ரீசண்டாக ஒரு 3 மந்த்ஸ் நம்மளுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை, ஒரு பேஸ் ஒர்க்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக நிறைய ப்ராஜெக்ட் போட்டுட்ருக்கோம். அந்த ப்ராஜெக்டெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப சூட்டபுளான அற்புதமான டெக்னாலஜி இந்த டைமில் தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த டெக்னாலஜியில் நம்ம ஏற்கனவே இருந்த விஷயங்களை மைக்ரேட் பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலையில் 4:30 எழுந்திரிச்சு வாக் பண்ணிவிட்டு நைட்டு 8-9 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். நடுவில் அப்பப்போ லஞ்சுக்கு போகிறது, டீ சாப்பிட போகுது, இதோடு சரி. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ நடுவில் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்லாம் நிறைய கால் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் அதுக்குண்டான ஒர்க்கெல்லாம் படு பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் இவ்வளோ பெரிய தவத்தை நம்ம மறுபடியும் பண்ணுவோம்னா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த முறையை வந்து பாடி வந்து ஒத்துக்கலை. ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதையெல்லாம் முடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்னுடைய சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எப்போ கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டனோ அப்போலேருந்து ஒரு ஆசை, எல்லாருக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. உபயோகமாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நேரத்தை கொலை செய்யாமல் அவங்கவுங்களுடைய லைஃபுக்கு ஒரு சின்ன விதத்தில் உபயோகமாகற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இருக்கேன். அதுக்குண்டான பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அஸ்ட்ராலஜிக்காக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கக்கூடாது, ஆனால் நான் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட, சார் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு எனக்கு ப்ரெஷர் கொடுக்காமல் என்னுடைய எவ்வளவு நாள் ஒர்க்குக்கு உண்மையாலுமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான பலன் நிச்சயமாக இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நடந்தது. அந்த தவத்திலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. என்னுடைய நண்பர் பிசி கார்த்திகேயன் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணார். ஏவா நான் வந்து இன்றைக்கி 31/3/2022 புது வருஷத்துக்கு நான் நோட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. இவன் எதுக்குடா இதெல்லாம் நம்மகிட்ட சொல்கிறான், எல்லோரும் வாங்குறது தானே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இல்லை, நீ நடக்கணும், நடந்துட்டு டெய்லி எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும், நான் உனக்கு அட்டனன்ஸ் போடுவேன் அப்படின்னா. அப்படியா, சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஃபார்ச்சுனேட்டாக அவர் எங்கள் குரு, எங்களுடைய நண்பர், ரொம்ப கேர் எடுத்துக்குவார். என்ன ஏதுன்னு கேட்காம அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ டெய்லி காலையில் 4:30 அலாரம் வச்சுட்டு 5 மணிக்குள்ளார எழுந்திரிச்சு 1 மணி நேரம் வாக். ஆனால் உண்மையாலுமே அந்த டைமில் எழுந்திரிச்சு நடக்கிறதுங்கிறது ரொம்ப வித்தியாசமான அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 2வது, மலேசியாவிலேருந்து சிவனேஸ்வரன். குரு சீக்கிரம் வாங்க குரு, நான் உங்ககிட்ட தான் ASP.NET கோர், நான் வந்து MVC கற்றுக்கணும், சீக்கிரம் கற்றுக்கணும், நான் வந்து இப்போ இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கல குரு, சீக்கிரம் வாங்க. எப்பா இந்த உடுமின்னு ஒன்று இருக்குதுப்பா, அதில் போய் கற்றுக்குப்பா அப்படின்னா. அதெல்லாம் வேணாங்க குரு, உங்கள் பேட்டர்னில் தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி தர தரன்னு இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். ஸோ அதனால்
அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ASP.NET கோர் எம்இசியில் நம்ம பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம கண்டிப்பாக அடுத்த தளத்தில் நம்மளுடைய வேலை இருக்கும். வாங்க சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.